ஆட்சியாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினுடைய கைதான் ஓங்கி இருக்கின்றது. அவரை பகிழ்ச்சிக்கிட்டு திமுக ஆட்சி அதிகாரத்தில் யாரும் இருக்க முடியாது. அதே நேரத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்கன்னா சில துறை மாற்றங்கள் நிகழலாம். துரைமுருகன், பொன்முடி, கேஎன்ஆர் போன்றவர்களே வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு சொல்லிட்டு உண்ணாவிரதம் இருந்தாலும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலை அப்படி தான் இருக்குது. உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளோ பொறுப்புகளை கொடுத்து திடீரில் அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஈட்டுறாங்கன்னு சொன்னால் மற்ற அந்த கட்சியில் எதிர்ப்பே வரலை. இப்போ உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்தேன்னு சொன்னால் நம்ம பிள்ளை வர முடியாது இல்லையா, நம்ம மருமகன் வர முடியாது இல்லையா, அப்படின்ற அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து அதை வரவேற்கிறாங்க. அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு, தொழில் முதலீட்டாளர்களை கவர்றதுக்காக போகிறான்னு சொல்கிறாங்க. அவர் அதுக்காக போகிறாரா, அவர் உடல்நிலை சரியில்லை, மருத்துவ சிகிச்சை வந்து எடுக்க போகிறாருன்னு. பணக்காரனாக இருந்தால் பெரிய பெரிய மருத்துவமனையில் இங்கேயே தமிழ்நாட்டிலே சேருவான். ஏழைகளாக இருந்தாங்கன்னா அரசு மருத்துவமனையில் போவாங்க. இவங்க வந்து முதல்வராக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அரவிட் சேனலுக்கு வணக்கம் என்று நம்மளோட தடாராய்மையர்கள் நின்றுள்ளார்கள். வணக்கம் சார். வாங்கம்மா. தமிழ்நாட்டுடைய அடுத்த துணை முதலமைச்சர் யார் இப்படிங்கிற கேள்வி எல்லாட்டையும் எழுந்துள்ளது. ஏன்னா திமுக தொண்டர்கள், திமுக சார்ந்தவங்க எல்லாரும் உதயநிதி தான் துணை முதல்வர் அப்படிங்கிற பேச்சு எடுத்திருக்காங்க. அது எப்படி சார் பார்க்குறது? இல்லை, இப்போ அவர் வந்து துணை முதல்வராக வர்றதுக்கு முன்னாடி அவர் தான் அவர் வந்து முதல்வர் என்ற ஒரு ஸ்தானத்திலே இருக்காருன்றது தான் நம்ம பார்க்கணும். ஏன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஆட்சியாக இருக்கட்டும் கட்சியாக இருக்கட்டும் முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலினுடைய அதிகாரம்தான் கை ஓங்கி உதயநிதி ஸ்டாலினுடைய கை தான் ஓங்கி இருக்கின்றது. நடந்து முடிஞ்ச பாராளுமன்ற தேர்தல் வேட்பாளர் தேர்வில் கூட உதயநிதி ஸ்டாலின் ஆதரவாளர்கள் தான் நிறைய பேர் வந்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவர் இப்போ வந்து முதல்வருடைய மகன்ன்றதுனால ஒட்டுமொத்த அதிகாரமாக அவர் கையில் தான் இருக்குது. ஒரு காவல்துறை அதிகாரிகளை மாற்றுறது, கலெக்டர் ஆட்சியர்களை மாற்றுறது, அவருடைய அரசு நிர்வாகத்தை வந்து கொண்டு போகிறது எல்லாமே அவருடைய கண்ணை செய்யும் இல்லாமல் எதுவுமே நடக்கலை. அப்படி இருக்கும்போது இப்போது துணை முதல்வர் பதவி என்பது அவருக்கு டிமோஷன், அதாவது பதவி குறைக்கிற மாதிரி தான் ஆகும். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தாங்கன்னா என்ன, தமிழ்நாட்டில் பாலாறும் தேனாரா ஓடப்படுறது இல்லை, விலை ஏறி இருக்கக்கூடிய விலைவாசி குறைய போகுது இல்லை, அரசு நிர்வாகத்தில் வந்து இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பாக கிடைக்க போகுது எதுவுமே இல்லை, இப்போ இருக்கிற மாதிரி தான் இருக்க போகுது. அதனால் மிகப்பெரிய அளவுக்கு மக்களுக்கு எந்த நன்மையும் இல்லை. ஆனால் அவரை சுற்றி உள்ள அவருடைய ஆதரவாளர்கள் ஏதோ சந்தோஷப்படலாம், அப்படி தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர தமிழ்நாட்டுக்கோ தமிழக மக்களுக்கோ அவர் துணை முதல்வரானார்னா எந்த நன்மையும் எதிர்பார்க்க முடியாது. இப்போ எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்கும். அவரை பகிழ்ச்சிக்கிட்டு யாரும் திமுகவில் கட்சியில் இருக்க முடியாது. அவரை பகிழ்ச்சிக்கிட்டு திமுக ஆட்சி அதிகாரத்தில் யாரும் இருக்க முடியாது. அதனால் பெரிய பெரிய மூத்த அமைச்சர்களே இன்றைக்கி உதயநிதி ஸ்டாலினுடைய பார்க்கறதுக்கு வந்து நேரம் கேட்டு காத்துட்டு இருக்கிற நிலை தானே இருக்குது இன்றைக்கி. அதனால் வந்து நீங்கள் உதயநிதி ஸ்டாலினை வந்து இன்னைக்கு அவர் வந்து ஒரு நிழல் முதல்வராக தான் இருக்கார். இந்த 19ஆம் தேதி அமைச்சரவை கூடுது. ஏன்னா அமெரிக்கா செல்ல உள்ள முதல்வர்கள் வந்து தொழில்நுட்ப தொழில் ரீதியாக வந்து ஒரு இதை பண்ணுறக்காக போகிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடியே இந்த 19ஆம் தேதி ஒரு அமைச்சரவை கூடுது. பல முன்னெடுப்புகளை எடுக்க உள்ளதாக பல தகவல் வருது. அதில் தான் உதயநிதி அவர்கள் துணை முதல்வர் ஆகலாம், பல அமைச்சர்கள் மாற்றப்படலாம் என்ற செய்தியெல்லாம் வந்திருக்கு சார். இது எப்படி சார் இப்போ எடுத்துக்கிறது நம்ம? இல்லை, அது அமைச்சரவை மாற்றம் வந்து ஒவ்வொரு கட்சியும் வந்து ஒவ்வொரு ஆட்சியிலையும் வந்து நடக்கக்கூடிய ஒரு யதார்த்தமான நிகழ்வுகள் தான். அது அமைச்சரவை மாற்றுறது இதெல்லாம் வந்து நடக்கிறது தான். அதேமாதிரி துணை முதல்வர்ன்றது கூட வந்து அது எல்லாம் யதார்த்தமாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இது நம்ம வந்து ஆச்சரியப்பட்டு எப்பவுமே நடக்காது இப்போ நடக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியாது. இதுக்கு முன்னாடி கலைஞர் முதல்வராக இருக்கும்போது இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலினை வந்து துணை முதல்வராக அறிவித்தாங்க. அப்போ கூட இதேமாரி ஒரு அமைச்சரவை மாற்றம்னு சொல்லி ஒரு கூட்டத்தை கூட்டி உடனே அவரை துணை முதல்வராக அறிவித்தாங்க. அதே போன்ற ஒரு நிகழ்வு இப்போ கலைஞர் வந்து கருணாநிதி வந்து அவருடைய மகன் ஸ்டாலினை துணை முதல்வராக நியமனம் பண்ண மாதிரி இன்றைக்கி மு க ஸ்டாலின் வந்து அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்குறாருன்றது தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர வேறு இதுக்கு மேலே வேறு என்ன பார்க்க முடியும், ஆச்சரியப்பட வேண்டியதுக்கு ஒன்றுமே இல்லைன்னு சொன்னாங்க. அவர் அமெரிக்காவுக்கு போகிறாரு,
ரெண்டாவது வந்து தமிழகத்தில் வந்து தொழில்துறையை அதிகப்படுத்துறதுக்காக தொழில் முதலீட்டாளர்களை வந்து கவர்றதுக்காக போகிறான்னு சொல்கிறாங்க. அவர் அதுக்காக போகிறாராம். சில பேர் சொல்கிறாங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லை, மருத்துவ சிகிச்சை வந்து அளிக்க எடுக்க போகிறாருன்றாங்க. அது எது உண்மையோ அது வேறு விஷயம். ஆனாலும் அந்த அமைச்சரவை மாற்றம் என்பது ஒவ்வொரு காலத்திலும் நடக்கக்கூடிய யதார்த்த நிகழ்வு தான். அதனால் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. முக ஸ்டாலின் அவர்களுக்கு உடல்நிலை ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகளில் ஒரு சில பேர் வந்து சொல்கிறத அப்போ பார்க்குறோம். ஏன்னா அவர் முன்னாடியெல்லாம் 2 வயசுக்கு தான் அமெரிக்கா இது போன்ற நாடுகளுக்கு சேர்ந்து மருத்துவத்தெல்லாம் மருத்துவ உதவியெல்லாம் பெற்றுக்கொண்டு வருவார். ஆனால் இப்போ அடிக்கடி வந்து வெளிநாடு செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாம் இந்த மருத்துவம் சார்ந்த பயணத்துக்காக மட்டும்தான் பார்க்கப்படுறதாக குறிப்பிட்றாங்க. இதுக்காச்சும் நோக்கம் இருக்குமா சார் பின்னாடி? இல்லை, நோக்கம் இல்லை. அவருக்கு வயதும் ஆயிடுச்சு, இல்லை 75க்கு மேலே வயது ஆயிடுச்சுன்னு அந்த வயது மூப்பு காரணமாக வந்து இது மு க ஸ்டாலின் சொல்லி இவ்வளோ ஆக்டிவிட்டீஸாக இருக்கார். இந்த 70 வயசில் நடக்க முடியாதவங்க எத்தனை பேர் இருக்காங்க. அதனால் வயது, அவருடைய உடல்நலம் இதெல்லாம் வந்து நமக்கு திமுக பிடிக்காதுன்றதுக்காக அவருடைய வயது, அவருடைய உடல்நிலை இதெல்லாம் வச்சு கேலி கிண்டல் பண்ணுவது, அரசியல் செய்வது அநாகரிகமான செயல் அது. ஏன்னா அவருடைய வயசு 70க்கு மேலே தாண்டும் போதே ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா உபாதைகளும் வரும் மனுஷனுக்கு. அது உடல் நோய்கள் வந்து, ஏன்னா எதிர்ப்பு சக்தி குறைய குறைய நோய்கள் வந்து அதிகரிக்கும். அந்த நோய்களை குணப்படுத்த இவங்க வந்து முதல்வராக இருக்கிறதுனால வெளிநாட்டுக்கு போகிறாங்க. அதே நேரத்தில் பணக்காரனாக இருந்தால் பெரிய பெரிய மருத்துவமனையில் இங்கேயே தமிழ்நாட்டிலே சேருவான். ஏழைகளாக இருந்தாங்கன்னா அரசு மருத்துவமனையில் போவாங்க. இதுதான் ஒரு யதார்த்த ஒரு நிலையாக பார்க்கணுமே தவிர, இதில் வந்து அவருடைய நோயையோ அவருடைய உடல் நலத்தை அவருடைய வயதையோ கிண்டல் கேலி செய்வது என்பது அது ஒரு அநாகரிக அரசியலை தான் பார்க்குறேன். இந்த அமைச்சரவையில் திமுகவின் ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சொல்லப்போனால் ஒரு துரைமுருகன் அவர்கள், பொன்முடி அவர்கள், ஒரு சில பெரும் புலிகள்னே சொல்லலாம். அவர்களெல்லாம் அவர்கிட்ட இருந்த அவர்களிடம் இருக்கும் இந்த அமைச்சர் பதவி பிடுங்கப்பட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபடுது சார். இல்லை, அது வந்து முதல்வராக மு க ஸ்டாலின் இருக்கிறவர்களையும் துரைமுருகன்கிட்ட இருந்தோ இல்லை பொன்முடிக்கிட்டே இருந்தோ இல்லை மற்ற அமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கிட்ட இருக்கக்கூடிய பொறுப்புகள் பிடுங்கப்படாது. அது வந்து 100 விழுக்காடு நம்ம அடித்தே சொல்லலாம். சில துறை மாற்றங்கள் நிகழலாம், அல்லது இன்னும் சில பேரை புதுசாக நியமனம் பண்ணலாம். இதை தவிர வேறு எதுவும் மாற்றத்தில் ஒரு பெரிய அதிசயங்கள் எதுவும் இருக்காது. நீங்கள் சொன்ன மாதிரி உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வரை அறிவிக்கலாம். இதை தவிர வேறு எந்த மாற்றங்களும் அங்கே நிகழப்போகிறது வாய்ப்பு இல்லை. திமுக ஆட்சி அமைச்சு 3 வருடங்கள் தாண்டிடுச்சு, ஆனால் இவ்வளவு நாள் துணை முதலமைச்சர் அந்த பதவி யாருக்கும் வழங்கப்படலை. இப்போதைக்கு அது வெற்றிடமாக தான் இருக்குது. இப்போ உதயநிதி ஸ்டாலின் மட்டும் தனியாக ஸ்பெசிஃபிக்காக கொண்டு வந்து வைக்கும் போது கட்சியில் இருக்கிற மற்ற அமைச்சர்கள்லாம் எப்படி சார் அதை பார்ப்பாங்க? ஏன்னா மூத்த அமைச்சர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஏங்க, கட்சியில் இருக்கிற அமைச்சர்கள் என்ன பார்ப்பாங்க? ஒரு மண்ணாங்கட்டையும் பார்க்க மாட்டாங்க. கைது தட்டுவாங்க, வரவேற்பாங்க, வாழ்கைவாங்க. அவங்களும் கோஷம் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் வாழ்கைன்னு சொல்லிட்டு அன்னாரிவாளத்துக்கு முன்னாடி கோஷம் போடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன் ஒரு படி மேலே போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலினுக்கு துணை முதல்வர் கொடுங்கன்னு சொல்லிட்டு துரைமுருகன், பொன்முடி, கேஎன்ஆறு போன்றவர்களே வந்து உண்ணாவிரதம் இருந்தாலும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுடைய நிலை அப்படி தான் இருக்குது இப்போதைக்கு. உதயநிதி ஸ்டாலின் ஸ்டாலினால் இவ்வளோ சீக்கிரமாக கொண்டு வரப்பதற்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? நம்ம கருணாநிதி அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்களே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தார். அவர் வந்து அப்பையிலேருந்து இது பண்ண தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் கடந்த ஒரு 5 ஆண்டுகளிலே அவர் எம்எல்ஏ ஆறாரு, எம்எல்ஏ ஆனதோட அமைச்சர், அமைச்சர் துணை முதல்வர், இப்படி ஒரு வேகம் எதற்காக சார்? இல்லை, அதுதான் இப்போ நம்ம வந்து அரசியல் விமர்சகர்கள் நிறைய பேர் சொல்லக்கூடிய கருத்தே அதுதானே. அதாவது மு க ஸ்டாலினை வந்து அரசியல் வாரிசுன்னு சொல்லி சொல்ல முடியாது. ஏன்னு சொன்னால் அவர் கட்சியில் பல பதவிகளில் வந்து பொறுப்புகள் வைத்து வச்சிருக்காரு. மிசா போன்ற கொடுஞ்சட்டத்தை எதிர்கொண்டு இருக்காரு. போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், பொதுக்கூட்டங்கள் பல விஷயங்களில் அவர் கலந்துகிட்டு இருக்காரு. ஆனால் உதயநிதி ஸ்டாலின் வந்து முழுக்க முழுக்க வாரிசு அரசியல்னா உதயநிதி ஸ்டாலினை நமக்கு பொருத்தமாக இருக்கும். ஏன்னா 40 வயசு வரையிலையும் உதயநிதி ஸ்டாலின் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் கட்சியிலையோ திமுகவில் எந்த ஒரு பொறுப்பும் இல்லாமல் 40 வயசுக்கு பிறகு திடீர்னு வராரு, கட்சியில் இணைகிறாரு. எடுத்த உடனே வந்து எடுத்த எடுப்பிலே அவர் வந்து திமுகவினுடைய மாநில இளைஞரணி தலைவராக பதவி வகிக்கிறாரு. அடுத்த நிமிடமே தேர்தல் வந்து தேர்தலில் சேப்பாக்கம் தொகுதியில் போட்டிடுறாரு.
போட்டிட்ட அடு உடனே வந்து அவரை அமைச்சராக கூட நியமனம் பண்ணுறாங்க. இப்போ துணை முதல்வராக வராங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க வாரிசு அரசியல், வாரிசாக இல்லைன்னு சொன்னால் அவரால் இந்த இலக்கை அடைஞ்சிருக்க முடியாது. அதாவது உதயநிதி முக ஸ்டாலினுடைய மகனாக உதயநிதி ஸ்டாலின் இல்லாமல் இருந்திருந்தால் இப்படி அவருடைய அரசியல் வளர்ச்சி வந்து எவ்வளோ தான் திறமைசாலியாக இருந்தாலும் ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னு சொன்னால் திமுகவில் உதயநிதி ஸ்டாலினோட பன்முகத்தன்மை கொண்ட மிகப்பெரிய திறமையான இளைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இருந்தும் கூட அவங்கெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டு இவர் வந்து ஸ்டாலினுடைய மகன்ன்றதுக்காக தான் அவருக்கு இந்த அரசியலில் வந்து திடீர்னு இப்படி ஒரு வளர்ச்சி. அதனால் ஏதோ ஒருத்தர் அரசியல் பின்புலம் இல்லாமல் நேரடியாக கட்சிக்கு அரசியலில் குதித்தார், அவர் வளர்ந்தார், வளர்ச்சி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறதுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு எந்த தகுதியுமே இல்லை. தந்தை திமுகவினுடைய தலைவர்ன்றதுனால அவரால் அந்த இலக்கை ஈஸியாக அடைய முடிஞ்சுது. இந்த வாரிசு அரசியல் நீங்கள் குறிப்பிடுவது போல் உதயநிதி ஸ்டாலினுக்கு அப்புறம் வராரு. இந்த அரசியல் வந்து அடுத்த கட்ட சட்டமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அடுத்து வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், எந்த அளவுக்கு வந்து திமுகவிற்கு சாதகமாக அமையுமா இல்லை பாதகமாக அமையுமா சார்? இல்லை, திமுகவை பொறுத்தவரையிலும் எப்படின்னு சொன்னால் இது ஒரு உதயநிதி ஸ்டாலினை வந்து துணை முதல்வராக்கினாவோ இல்லை உதயநிதி ஸ்டாலினுக்கு இவ்வளோ பொறுப்புகளை கொடுத்து திடீரில் அரசியலில் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி ஏற்றாங்கன்னு சொன்னால் மற்ற அந்த கட்சியில் எதிர்ப்பே வரலை. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா திமுகவை பொறுத்தவரையிலையும் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குட்டி பகுதிகள் மாரி இருக்காங்க. இப்போ துரைமுருகன் இருக்காருன்னு சொன்னால் அவரோட அரசியல் முடியல, அவருக்கு அடுத்த மாதிரி அவருடைய மகன் கதிரானந்து அரசியலில் கொண்டு வந்துட்டார். அதேமாரி பொன்முடி இருக்காருன்னா அவரோட முடியல, அவருடைய மகனை கொண்டு வந்திருக்கார். கேஎன் நேரு இருக்காருன்னா கேஎன் நேரோட முடியல, அவருடைய மகனை கொண்டு வந்திருக்கார். எல்லா மூத்த அரசியல், அதாவது திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே அவங்களுடைய அரசியல் வாரிசாக அவங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய மருமகன்கள் எல்லாமே வந்து திமுகவில் இருக்காங்க. அப்போது இது வந்து முழுக்க முழுக்க ஒரு திமுக பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு வாரிசு அரசியல் தான் இப்போது இங்கே வந்து முன்னேறிப்படுது. அதாவது அந்த கட்சிக்காக கஷ்டப்படக்கூடிய, போஸ்டர் ஓட்டக்கூடிய, கோஷம் போடக்கூடிய, பொதுக்கூட்டங்கள் பேசக்கூடிய நபர்களால் வந்து அவங்களால வந்து முன்னுக்கு வர முடியல. ஆனால் அங்கங்கே இருக்கக்கூடிய இந்த குட்டி பகுதிகள் இப்போது திருச்சியில் எடுத்துக்கிட்டால் கேஎன் நேருவை மீறி யாரும் எதுவும் செய்ய முடியாது. கேஎன் நேரு யாரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாரோ அவர் தான் வந்து ஒரு வட்டச் செயலாளராக கூட ஆக முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருக்குது இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது அதனால் அந்த திமுக அளவு பெரிய எதிர்ப்பு வரல. ஏன்னு சொன்னால் இப்போ உதயநிதி ஸ்டாலின் எதிர்ப்பு தெரிவித்தேன்னு சொன்னால் நம்ம பிள்ளை வர முடியாது இல்லையா, நம்ம மருமகன் வர முடியாது இல்லையா அப்படின்றத அடிப்படையில் தான் வந்து அவங்க வந்து அதை வரவேற்கிறாங்க. அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். உதயநிதி ஸ்டாலின் அடுத்து முதலமைச்சராகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா இந்த ஒரு 5 ஆண்டுகள் முடிய போகுது இந்த கட்டத்திலேயே? இல்லை, அது வந்து முக ஸ்டாலின் இருக்கும் வரையில் வந்து அவர் முதல்வர் ஆக மாட்டார். எப்படி கலைஞர் இருக்கிறவர்களையும் முக ஸ்டாலின் துணை முதல்வராக இருந்தாரோ அதேமாரி வந்து முக ஸ்டாலின் இருக்கும் வரையில் வந்து உதயநிதி ஸ்டாலின் முதல்வர் ஆக முடியாது. ஒரு கால் அவருடைய மறைவுக்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் வந்து திமுக தலைவர் ஆவார், திமுக தலைவர் ஆனார்னா ஆட்சியை பிடிச்சாங்கன்னா அவர் முதல்வர் ஆவார். அப்படி தான் நம்ம பார்க்க முடியும். இப்போ அதை மீட்டு சீனியர் மோஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா துரைமுருகனை துணை முதல்வராக கொடுக்கலாம். ஏன்னா அவர் வந்து நீண்ட காலமாக கலைஞர், அண்ணா கலைஞர், இப்போது முக ஸ்டாலின் இப்படி வந்து எல்லாருக்கூட வந்து அரசியல் செஞ்சுட்டு இருக்கும்போது சீனியாரிட்டி பிரகாரம் வந்து ஒரு முறையான அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொன்னால் துணை முதல்வராக வந்து துரைமுருகனுக்கு கொடுக்கலாம், கேஎன் நேருக்கு கொடுக்கலாம், ஐபிஎஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கலாம். அதை விட்டு உதயநிதி ஸ்டாலினுக்கு கொடுக்குறாங்கன்னும்போது அப்போ உதயநிதி ஸ்டாலினுடைய தலையீடு எந்த அளவுக்கு கட்சியிலையும் ஆட்சியிலையும் இருக்குன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஓகே சார், உங்கள் கருத்துக்களை பரிமாறி கொண்டதுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வாழ்த்துக்கள்.